அன்பு வணக்கம். அன்பு உறவுகளே, இன்றைக்கு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இன்றைக்கு உலகத்திலே பதட்டமான நிலை என்னவென்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கிற 2004 இலங்கை, இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலே ஒரு சுனாமி என்ற சொல் உலகத்தையே புரட்டி போட்டது. அந்த சொல் பட்டி தொட்டி எங்கும் பரவலாக பேசப்பட்ட ஒரு சொல்லாகவும் அந்த சுனாமி வந்து எல்லோரையும் பாதிக்கப்பட்டது. அதே போன்று இன்று இந்த 2020 கொரோனா என்ற இந்த பெயர், இந்த வைரஸ் பரவி இன்றைய உலகத்தையும் உலக மக்களையும் பதட்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையிலே ஒரு அற்புதமான ஒரு பதிவியோடு உங்களை நான் இன்று சந்திக்க இருக்கிறேன். அதாவது லைலா அகமதி சீனாவில் உள்ள பல்கலைக்கழகத்திலிருந்து, ஒரு மருத்துவ பீடத்திலிருந்து ஒரு பதிவை எழுதியிருக்கிறார். இந்த பதிவை எல்லோருக்கும் கொண்டு செலுத்த வேண்டும் என்று. அதாவது உடம்பிலே விட்டமின் சியை அதிகமாக உட்கொள்ளுமாறு, அதாவது மஞ்சள் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு மங்களகரமாக நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த மஞ்சளை அதிகமாக பாவிப்பார்கள். காரணம் என்னவென்றால், அந்த மஞ்சளில் வந்து அதி எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு கிருமியும் உள்ளே நுழைய விடாமல் அந்த மஞ்சள் பாதுகாக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மஞ்சளை அதிகமாக உங்களுடைய உணவுகளிலே சேர்க்குமாறு சொல்லியிருக்கின்றார் இந்த பதிவை. அதே போன்று இன்னொன்று விஷயம் வந்து, தேசிக்காயை 3 துண்டுகளாக வெட்டி இளம் சூட்டிலே போட்டு அதை பருகச் சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள். அது வந்து புற்றுநோய் உள்ளவர்களுக்கு அந்த புற்றுநோயை குணப்படுத்தும் என்றும் மேற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. புற்றுநோய் வந்தவர்களுக்கும் சரி, வராமல் இருப்பதற்கும் அந்த தேசிக்காயை 3 துண்டுகளாக வெட்டி இளம் சூட்டிலே போட்டு இளம் சூடாக குடிக்குமாறு சொல்லியிருக்கின்றார்கள். இதை வந்து ஒரு நல்ல பதிவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லோருக்கும் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய கடமையை செய்துவிட்டேன், நீங்களும் உங்களுடைய கடமைகளை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஜெர்மனியில் வந்து கொஞ்சம் பதட்ட நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால் இன்று வர்த்தக நிலையங்களிலும் கூட மக்கள் அந்த உணவுப் பொருட்களை வாங்குவதற்காக முந்தி அடித்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக மா, அரிசி, சீனி, தேங்காய் எண்ணெய், வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற பொருட்கள் அங்கே கடைகளிலே கொண்டு வைத்த உடனே அந்த சாமான்கள் உடனடியாக விற்பனை ஆகிறது. அது ஒரு பதட்டமான நிலையாகவும் இருக்கின்றது. இதற்கும் நாங்கள் இறைவன் மீது பழியை போட்டுவிட்டு நாங்கள் மீண்டும் தொடர்ந்து செல்வோம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலேயே உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.